ஸோ எஸ் இந்தியாவில் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்த பைக் இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு இப்படி ஒரு பைக் வருமா அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கம்யூட்டிங் பைக் தான். ஸோ எஸ் பஜாஜ் ஃப்ரீடம் 125 வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த பைக்கை பற்றின ஸ்பெக்கை ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். ஓகே, இது இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் கிவராஜ் பஜாஜில். ஸோ இந்த வண்டி ஃபஸ்ட்டு எதுக்கு வாங்கணும் அப்படின்ற சொல்லி சார், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மைலேஜ் கன்சியூம் கட்டணும் உங்களுக்கு உங்களுக்கு செகண்ட் பண்ணால் அந்த ஜொமோட்டோ ஸ்விக்கி அவங்க ஓட்டுறவங்களுக்குலாம் மோஸ்ட் உங்களுக்கு சேஃப்டி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஷார்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் லாங் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது வந்து இப்போ நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாமல் நிறைய அந்த கம்யூட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ அந்த மைலேஜ் வந்து இதில் ஏகபோகமாக கிடைக்கும், அதை பற்றி நம்ம வந்து சீக்கிரம் சொல்ல போகிறோம். ஸோ வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள் சார், வண்டி இன்ஜின் என்ன சார்? வண்டி சிஎன்ஜி மாடல் பார்த்தீங்கன்னா 125 cc வரும் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே வந்து நம்ம ஆப்ஷனலாக இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 8 லிட்டர் கொடுத்து எத்தனை கேஜி கொடுத்துருக்காங்க? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kgs வரும் உங்களுக்கு, பெட்ரோல்ல 2 liters வரும் உங்களுக்கு. சோ டோட்டல் மைலேஜ் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா 330 வரும் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா. 330, அதாவது எஸ் பஜாஜ் என்ன க்ளைம் பண்ணிருக்காங்க அப்படினா இப்போ CNG ஓட 2 kgs வந்து நீங்க ஃபுல் பண்ணும்போது சோ அதோட மைலேஜ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 220 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பெட்ரோல் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து மைலேஜ் வருது அப்படிங்கறனால சோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபுல் பண்ணோம் அப்படினா 330 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் உங்களுக்கு 110. அதே நீங்கள் சிஎன்ஜி நீங்கள் போகிறதுனா 88 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு. ஆமாம், ஸோ அதுலேயே நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும். இதுக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணால் ஒரு 150 சேவிங்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே, அதாவது இப்போ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் ₹100 பெட்ரோல் போடுற மாதிரி 100 ரூபாய்க்கு நம்ம சிஎன்ஜி போட்டோம் அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது தரும் 1 கிலோவுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பஜாஜ் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ஒரு 75,000 ருபீஸ் வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவான ஒரு விஷயம் பஜாஜை பொறுத்துக்கு இந்த வண்டியில். சார், பாடி வந்து இதில் மேக் பண்ணியிருக்காங்க சார்? பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோப்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டீல் கேஜில் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ட்ரெலிஸ் ஃப்ரேம் வந்து ஸ்டீல் சாசியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து நல்லா உங்களுக்கு ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஈஸி டு மேனேஜ் மெனியூர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அது சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கன்சர்னாக கேட்டிருந்தாங்க. ஸோ பஜாஜை பொறுத்த வரைக்கும் 11 சேஃப்டி டெஸ்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு இந்த சேஃப்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உட்கார இடத்துக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது எதனால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் கேஜால் வந்து அந்த சிஎன்ஜி டேங்கை கவர் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸ்ட்ரா சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்காக. அதுக்கடுத்து வந்து வண்டியோடைய பவர் பற்றி நம்ம பேசணும் சார். வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 9.5 PHP வரும். 9 PS பவர், 9.5 PS. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வரும். ஓகே, பேக்கு ட்ரம் வந்து வரும். ஸோ வந்து டிஸ்க் பிரேக் வேரியன்ட் ஒன்று, ஸோ எஸ் டிஸ்க் பிரேக் இருந்து ஒரு வேரியன்ட் இருக்கு, இல்லாமல் ஒரு வேரியன்ட் இருக்கு. 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ABS வந்து இல்லை இல்லையா? ஏபிஎஸ் கிடையாது. 120 cc உங்களுக்கு காம்பி பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதில் ஏபிஎஸ் வராது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு, மொபைல் சார்ஜிங் போட்டு வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணணும், சப்போஸ் எதனா கால் பண்ணாங்கன்னா காலர் நேமும் ஒரு ஷோவாக வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ வித்தின் ஒரு 1 lakh பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து வந்துடும். ஸோ அதில் கால் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ லைட்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்ன சார்? லைட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 3 variant வரும் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் 125 cc உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வித் எல்இடின்னு வரும் உங்களுக்கு. மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வித் எல்இடி வரும் உங்களுக்கு. டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வித் எல்இடி வரும் உங்களுக்கு. சஸ்பென்ஷனை பற்றி ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ என்ன சஸ்பென்ஷன்? சஸ்பென்ஷன் உங்களுக்கு 3 suspensions வந்துருப்பாங்க சார். 125 cc உங்களுக்கு மச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சார். உங்களுக்கு ஓகே, ஸோ லாங்கும் யூஸ் பண்ணலாம், சிட்டி ரைடுக்கு யூஸ் பண்ணணும் சொல்ல உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். எஸ், ஸோ சஸ்பென்ஷன் வந்து லிங்க்டு மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் இந்த மாதிரி அவங்க கேட்டகரியில் உங்களுக்கு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் வந்து அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ உங்களுக்கு எக்கனாமி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ரோட்டில் ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேர்மாக தான் இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ பிரேக்ஸோடைய பைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளச்சு ரொம்ப லைட்டான ஒரு கிளச் தான். ஸோ கியர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள், எத்தனை கியர்ஸ் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 gears வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ 1 down 4 up வரும் 5 gears வரும். ஸோ 5 gears வந்து உங்களுக்கு வரும். ஸோ 5 gears வந்து 5 speed கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ நம்ம சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல், ஸோ சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் வந்து மாறுறதுக்கு நின்று மாற்றணுமா இல்லைன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் நீங்கள் அப்படியே ட்ரைவிங்கில் கூட நீங்கள் சிஎன்ஜி
லெஸ் பெட்ரோல் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் பக்கத்தில் நம்ம இன்ஜின் கிரில் ஸ்விட்ச் மாதிரி வந்து பெட்ரோல் ஆர் சிஎன்ஜி ரெண்டுமே வந்து நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஓ ப்ளூடூத்க்கு இங்கே ஒரு ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கு, நீங்கள் கால் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணினாலும் கால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஓகே, ஸோ இங்கேயே வந்து டாகிள் பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் ப்ளூடூத்தோடைய ஆப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வண்டியோடைய ப்ரைஸ் வந்து சொல்லுங்கள் சார். சார் வண்டி உங்களுக்கு பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 116,000 வரும் ஆன் ரோட் காஸ்ட். அது உங்களுக்கு 116,000 வரும் உங்களுக்கு பேஸ் மாடல். பேஸ் மாடல் உங்களுக்கு அது மிட் மாடல் 130,000 வரும் உங்களுக்கு. டாப் வேரியன்ட் 136,000 வரும். டாப் வேரியன்ட் வந்து 136,000 130,000 ஆன் ரோட் சென்னையில். ஸோ எத்தனை கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் வரும் உங்களுக்கு பேஸ் டாப் மாடலில். உங்களுக்கு ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ, பிளாக் வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் கிரேவும் வரும் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு. அதில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் வரும் உங்களுக்கு, கிரே வரும் உங்களுக்கு, அதே மாதிரி ரெட்டும் வரும் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு. ஸோ அதுலேயும் கலர் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு டயர்ஸ் என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்க? டயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C8 வரும், MRF வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இயற்கை போகிற உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பேஸ் மாடல் அண்ட் டாப் வேரியன்ட் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் எத்தனை செக்மெண்ட் ஆயிருக்குன்னா 80 இஸ் 90. ஸோ ஃப்ரண்ட்டில் 90, ரியரில் 120. ஸோ ஃப்ரண்ட்டில் 90, ரியரில் 120, சிஎட் அண்ட் MRF அப்புறம் யூரோகப். ஸோ இது இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ வண்டியோட டெலிவரி வெயிட்டிங் பீரியட் எல்லாமே சொல்லுங்கள் சார். நார்மலாக ஒரு 2-3 ஒர்க்கிங் டேஸில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துலாம் நம்ம 2-3 ஒர்க்கிங் டேஸ். 3 ஒர்க்கிங் டேஸில். ஓகே, ஸோ பஜாஜ் ஃப்ரீடம் 125 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட் பைக் அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஸோ ஏகப்பட்ட சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி வெஹிக்கிளும் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஸோ மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் அப்படிங்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி மைனர் டிஃப்ரென்ஸ் தான். பட் அதோடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃப்ரீடம் 125 டேரெக்டாக பஜாஜ் ஷோரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஷோரூம் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இமீடியட்டாக வந்து இப்போ பஜாஜ் வண்டி வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு வண்டி அவைலபிலிட்டியும் இருக்குது.